ஜெர்மனர் ஹெச்னி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 9 விவசாயிகள் காரை ஏற்றி கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக பாஜக அமைச்சரை கைது செய்ய வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும், பெட்ரோலிய பொருட்கள் மீது கலால் வரியை குறைத்திடவும், உணவு மருந்துகள் விவசாய இடுபொருட்கள் இயந்திரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்க கோரியும் மத்திய பாஜக அரசை கண்டித்த தோமுச உள்ளிட்ட 10 மேற்பட்ட தொழிற்சங்கங்களின் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. தோமுச நடராஜன், HMS தலைவர் ராஜா ஸ்ரீதர், AITUC ராதாகிருஷ்ணன், CITU திருவேட்டை உள்ளிட்ட 10 மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட 200 மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்ட பாஜகவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்ட அக்டோபர் 3 கருப்பு தினமாக அனுசரிப்பதாக தோமுச பொருளாளர் நடராஜன் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து HMS தலைவர் ராஜா ஸ்ரீதர் பேசினார். ஒன்றிய அரசுக்கு எதிராக தொழிலாளர்கள் சார்பில் இன்று கருப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். ஒன்றிய பாசிச மோடி அரசாங்கம் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற இணையமைச்சரை வைத்து கொலை மிரட்டல் விடுத்து அதற்கு பின்னாலே கொலை மிரட்டல் விடுத்ததுக்கு மறுநாள் தன்னுடைய மகனை அனுப்பி காரை ஏற்றி 3 விவசாயிகள் ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்பட்ட தினம் இன்றுக்கு. ஆகவே இந்த தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம். அந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலையும் தொடர்ந்து ஒன்றிய மோடி அரசினுடைய தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத, தேச விரோத, ஜனநாயக விரோத போக்கை கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.